வானுயிர வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீதர். ஆக்சுவலாக நம்ம அன்பாக்சிங் போன வீடியோவில் அன்பாக்சிங் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் கேனான் R5-ஓட செட்டிங்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இதுதான் கேனான் R5. இதுதான் RF மவுண்ட்டு, AF ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ், ஐ ட்ராக்கிங், அனிமல் ட்ராக்கிங், இது மாதிரி நிறைய எக்ஸைட்மெண்ட்டுக்கான உள்ள கேமரா. இது வந்து EF மவுண்ட்டு, அதே மாதிரி ப்ளூ மார்க்கு ட்ராக் பண்ணி ப்ளூவை, ஓகே சவுண்ட் வந்துடுச்சு, ஓகே லாக் பண்ணிட்டேன். அடுத்தது ஆன் பண்ணுறேன், ஆன் பண்ணி கேமராவை ஓப்பன் பண்ணிட்டேன். மோடு இது பாருங்கள், மோடு அமுக்கிறேன். இது வந்து மோடிங் டயல்னு சொல்லுவாங்க, மோடு அமுக்கிறேன். மோடில் வந்து ஏ மோடு, டிவி மோடு, ஏவி மோடு, எம் மேனுவல்னு சொல்லுவாங்க, C1 C2 இருக்குது. இப்போ நான் மோடு அமுக்கிட்டு மேனுவலில் இருக்குது, மேனுவலில் வச்சுட்டேன். 5D வந்து தனியாக இருக்கும், நம்ம ஒரு ஒருதையும் நம்ம பார்க்கணும். இதில் வந்து ஈஸியாக கொடுத்துருக்காங்க லாக்கு, இது கண்ட்ரோல் லாக் பண்ணணும்னா இதில் லாக் பண்ணிக்கலாம், இல்லை அன்லாக் பண்ணணும்னாலும் அன்லாக் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் அன்லாக் பண்ணிட்டேன். இது வந்து ஷட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு டயல், இந்தருங்க 50 ஷட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்போஷர் 1.4, ISO பண்ணணும்னா எல்லாமே டச் ஸ்க்ரீனில் கொடுத்ததுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் 1600 வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் ரெக்கார்டிங் பட்டன் இப்படி ரெக்கார்ட் பண்ணாலும் ரெக்கார்ட் ஆகிடும். இப்போ ரேட்னா சவுண்டு எவ்வளோ வருதுன்னு பார்க்குறது. இப்போ மெனுவுக்கு போகிறோம். மெனுவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டில் அண்ட் வீடியோ, இது AF, ப்ளே பட்டனு, செட் வைஃபைன்னு சொல்லுவாங்க, செட்டிங்னு சொல்லுவாங்க, இது ஒன்லி ஸ்டில்லுக்குன்னு சொல்லுவாங்க, இது ஃபேவரேட்னு சொல்லுவாங்க. மொத்தம் வந்து 7 மெயின் மெனுஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வீடியோ அண்ட் ஸ்டில் பார்ப்போம். மூவி ரெக்கார்டிங் குவாலிட்டி, மூவிங் கிராப்பிங், சவுண்ட் ரெக்கார்டிங் ஆட்டோவில் வச்சிட்டோம். மூவி கிராப்பிங் இப்போதைக்கு நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். மூவி ரெக்கார்டிங் சைஸ் வந்து நீங்கள் 8K இங்கே இருங்க, மூவி ரெக்கார்டிங் போனீங்கன்னா இது வந்து ஃபுல் HD 24 ஃப்ரேம்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ 8K நீங்கள் ஷூட் பண்ணலாம். 8K D கொடுத்துருக்காங்க, 8K U கொடுத்துருக்காங்க, 4K D கொடுத்துருக்காங்க, 4K U கொடுத்துருக்காங்க, FHD கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபார்மெட்டு. இது வந்து ஃப்ரேம் சைஸு, 50 FPS ஷூட் பண்ண போகிறீங்களா, 24 FPS ஷூட் பண்ண போகிறீங்களா. இப்போ நான் வந்து 4K டீல எடுக்கிறேன் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் 4K டீல எடுத்தீங்கன்னா 24 எடுத்து 24 செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ALI அது ஒரு ஃபார்மெட் ஆஃப் இது IBM. நம்ம ALI கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ALI வச்சிட்டோம். இப்போ நம்ம 4K வச்சுட்டேன், 24 வச்சுட்டேன், ALI வச்சுட்டேன். இப்போ செட் கொடுத்துட்டேன், தருங்க 24K D 24P ALI இருக்குது. HQ மோடு வந்து நம்ம டிசம்பிளே பண்ணிக்குவோம். இப்போ அது மாதிரி வெளியில் வந்துட்டோம். இது மாதிரி அடுத்த Part 2 பேஜஸில் ISO ஸ்பீட் செட்டிங்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு அதிகமாக தேவை இருக்காது. ஒயிட் பேலன்ஸ் இங்கேயே இருக்குது, மூணாவதுலேயே. நீங்கள் ஒயிட் பேலன்ஸ் டேயில் வைக்கணும்னா 5600 வைக்கணும், நைட்டில்னா 3200 வைக்கணும். அது ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் பேசிக்காக. கஸ்டம்ஸ் ஒயிட் பேலன்ஸு, கெனான் லாக் செட்டிங்கு, நீங்கள் கெனான் லாகில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆன் பண்ணிவிட்டு கெனான் மேட்ரிக்ஸ், யூஓஎஸ் ஒரிஜினல், இது மாதிரி நிறையா இருக்குது கெனான் லாகில். 7th பேஜஸில் இதெல்லாம் இருக்குது. சப் மெனுவில் ஓவர் ஹீட்டிங் கண்ட்ரோல் ஆனில் இருக்குது. ஓவர் ஹீட்டிங்காக ஆகிடுச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணி வச்சுருக்கோம். HDMI டிஸ்பிளே வேணும்னா வச்சுக்கலாம். ரெட் டைம் கோடு, AF, அடுத்தது AF ஆட்டோ ஃபோக்கஸில், AF மெத்தடில் ஃபோக்கஸ் எது இதில், கண், ஹியூமன் ஐ ட்ராக்கிங்கு, இது மாதிரி நிறையா எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அனிமல் இதை கூட கொடுத்துருக்காங்க. இந்த இதில் சப்ஜெக்ட் டு டிடெக்டிவ் பீப்புளா அனிமல்ஸா, நோ ப்ரியாரிட்டி அப்படின்னா சப்ஜெக்ட் பீப்புள்ஸ் இல்லைன்னா பீப்புள்ஸ் போட்டுக்கலாம், அனிமல்ஸ் வேணும்னா அனிமல்ஸ் போட்டுக்கலாம், நோ ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஐ டிடெக்ஷனு எனேபிள், ஐயை டிடெக்ட் பண்ணி நீங்கள் ஃபோக்கஸ், இதுதான் அதோட பெரிய ப்ளஸ்ஸே, ஐயை டிடெக்ட் பண்ணி ஃபோக்கஸ் பிடிக்கும். மூவி சர்வோ AF அதுவும் எனேபிள், டச்சு ட்ராக் AF செட்டிங்கு, இது மாதிரி நிறைய AFல நிறைய அட்வான்டேஜஸ்க்கான உள்ள ஸ்பெக்கை கொடுத்துருக்காங்க இந்த கேமராவில். அதான் இதோட ஸ்பெக்கே மெயினாக. RF லென்சஸ், மேனுவல் ஃபோக்கஸ், ரிங் சென்சபிலிட்டி, இது மாதிரி ஆட்டோ ஃபோக்கஸ்க்கு உள்ளது. அடுத்தது ப்ளேபேக்குக்கு ப்ரொடெக்ட் இமேஜஸ்ஸு, எரேஸ் இமேஜஸ்ஸு, இது மாதிரி இமேஜஸை எரேஸ் பண்ணுறது, ப்ரிண்ட் ஆர்டரு, ஃபோட்டோ புக்கு செட்டப்பு, ரா ப்ராசஸிங் பண்ணுறது, இது மாதிரி ரீசைசிங்கு, க்ராப்பிங்கு, JPEG கன்வர்ஷன் எப்படி பண்ணலாம், ஸ்லைட் ஷோ, அது மாதிரி ஒரு ப்ளேபேக்குக்கு என்னென்ன மெக்னிஃபிகேஷனு, ஒரு ஃபோக்கஸ் பண்ணும்போது மெக்னிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ப்ளேபேக் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸு, இது மாதிரி எல்லா மூவி ப்ளே கவுண்டிங்கு, HDRX, HDR அவுட்புட்டு, HDMI, இது மாதிரி ரீசெட் கம்யூனிகேஷன் செட்டிங்ஸு,
வைஃபை யூஸ் பண்ணும்போது வைஃபை ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குது, ஏரோப்ளைன் மோட் இருக்குது, இது மாதிரி ஜிபிஎஸ் டிவைஸ் செட்டிங்ஸ் இருக்குது, இமேஜ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, ஜிபிஎஸ் டேட்டிங் நிக் நேம் வச்சுக்கலாம் நம்ம. இப்போ பார்ட் டூவில் வந்து தட் மீன்ஸ் ஃபோர்த் மெனுவில் சப் மெனுவில் ரெண்டு பார்த்தீங்கன்னா ரீசெட் கம்யூனிகேஷன் செட்டிங், இதை நீங்கள் ரீசெட் பண்ணிவிட்டு எல்லா செட்டிங்கும் திருப்பியும் புதுசாக அரைச்சிக்கிற மாதிரி செட்டிங்ஸில் மெயின் அஞ்சாவது இடத்துல செட்டிங் இருக்குது, அதில் அஞ்சு சப் செட்டிங் கொடுத்துருக்காங்க, சப் மெனுஸ் கொடுத்துருக்காங்க. ரீசெட்டிங் கேமரா ரீசெட் பண்ணுறது, காஸ்ட்யூம் ஷூட்டிங் மோடு, பேட்டரி இன்ஃபோ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, ஃபேம்வேர் எதில் இருக்குது, பேட்டரி இன்ஃபோ 65% இருக்குது, இது மாதிரி எல்லாமே செட்டிங்கில் ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் ஃபங்க்ஷன் கார்டு ஃபோல்டர் செட்டிங், ரெக்கார்டிங் ஃபங்க்ஷனில் எப்படி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபைல் நம்பரு, ஃபைல் நேமு, ஃபார்மெட் கார்டு, இது ரொம்ப முக்கியம். ஃபார்மெட் பண்ணணும் அப்படின்னா கார்டில் இங்கே போய் ஃபார்மெட் பண்ணணும். தட் மீன்ஸ் செட்டிங்ஸில் ஃபிஃப்த்து செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு சப் செட்டிங் சப் மெனுவில் இருக்குது. ஆட்டோ ரொட்டீட்டு இது மாதிரி நிறைய, அடுத்த பார்ட் டூவில் லாங்குவேஜ் செட் பண்ணுறது, வீடியோ சிஸ்டம் ரொம்ப முக்கியம், பால் தான் நம்ம கண்ட்ரிக்கு வைக்கணும், பால் இது ரொம்ப ரொம்ப அவசியம், இது தெரிஞ்சுக்கணும். செட்டிங்கில் பால் வந்து சப்பில் வந்து சப் மெனுவில் ரெண்டாவது இடத்துல இருக்குது ஃபார் பால்ங்கிறது. அப்புறமேல ஆஸ் யூஷுவல் எல்லா இடத்துலையும் கொடுக்குறது தான். பார்ட் த்ரீயில் வியூ ஃபைண்டர் டிஸ்பிளே, ஸ்க்ரீன் வியூ ஃபைண்டரு, இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபோரில் HDMI ரெசொல்யூஷனு, டச் ஸ்க்ரீனு, சென்சார் க்ளீனிங்கு, சென்சார் க்ளீன் பண்ணணும்னா அதை க்ளீன் பண்ணிக்கலாம், ரீசெட் கேமரா, பார்ட்டு பேட்டரி இன்ஃபோ கொடுத்துருக்காங்க, ரீசெட் கேமரா, ஃபேம்வேர் தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கிளியர் ஆல் செட்டிங்ஸ், அடுத்தது ஸ்டில்லில் எக்ஸ்போஷர் லெவலு, ISO, ஆறாவது மெயின் மெனுவில் அஞ்சு சப் மெனு கொடுத்துருக்காங்க, அதில் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்போஷர் லெவல் ப்ராக்கெட் அந்த மாதிரி ஷிஃப்ட் சேஃப்டி ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. கிளியர் ஆல் செட்டிங்ஸ் ஏதாச்சும் என்ன பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னா கிளியர் ஆல் கஸ்டம் செட்டிங்ஸ் ஃபங்க்ஷன் செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே செட்டிங் கிளியர் ஆகிடும். அடுத்தது ஃபேவரேட், உங்களுக்கு என்னென்ன வேணும் அது ஃபேவரேட்டாக வச்சுக்கணும்னா இதை மெனுவில் ஃபேவரேட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம், அதுக்காக கொடுத்துருக்காங்க. அதில் ரெண்டு போட்டிருக்காங்க, இது ஃபஸ்ட்டு டிஸ்பிளே மெனுவல் மேனுவலு, இது பார்ட் ஒன்றில் கான்ஃபிகேஷன் இந்த மாதிரி கான்ஃபிகேஷன் பண்ணுவாங்க, இதுதான் இதோட செட்டிங்கு. அப்புறம் வந்து இதோட ப்ளேபேக் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ப்ளேபேக் மெனு, டெலீட் பண்ணணும்னா டெலீட் பண்ணுறதுக்கு இந்த பட்டனு, இப்போ ப்ளேபேக் பண்ணணும்னா இது, இன்ஃபோ இப்போ இந்த இந்த ஃபுட்டேஜை நம்ம இன்ஃபோ பார்க்கணுன்னா இன்ஃபோவை செக் பண்ணோன்னா இந்த இன்ஃபோவில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். அடுத்தது இது பார்த்திங்கன்னா இது வந்து AF எப்படி பண்ண போகிறோம், எந்த AF ஆட்டோ ஃபோக்கஸில் எப்படிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இதுலேயே வந்துடும். 4K D ஷூட் பண்ண போகிறோம், 24 ALLI, இது ஜூம் இன், இதை வெளியில் வந்துட்டிங்கன்னா இது வந்து ஜூம் இன் மெக்னிஃபிகேஷன் சொல்லுவாங்க, ஜூம் இன் கொடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க, இது ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான விஷயம். அடுத்தது AF ஆன் வச்சிங்கன்னா AF ஆர், இது ஜாய்ஸ்டிக்கு, இது ஃபேவரேட்டுக்கு ஆன இது, இது ட்ராக்கிங் சிஸ்டமு, இது மோடு சொல்லிட்டேன், லைட்டு, இதை லைட் ஆன் பண்ணிங்கன்னா லைட் எரியும், ரெக்கார்டிங் பட்டன் இந்த அளவு இருக்குது, ரெக்கார்டிங் பட்டன் இங்கேயும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இங்கேயும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், லாக்கு சொல்லிட்டேன், லாக் அன்லாக் பண்ணிட்டோம். இது வந்து ஷட்டர், இது இது வந்து மெயின் ISOவை இது பண்ணுறது, இந்த மெனுவில் இது போனீங்கன்னா ISOவை இது பண்ணலாம், இங்கே இருக்குது பாருங்கள். அப்புறம் இது பட்டன் சொல்லிட்டேன், இது AF லென்சஸ், இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். இதில் வந்து இல்லைங்க, இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ க்ளோஸ் பண்ணாமல் இப்படி கூட நீங்கள் பார்க்கலாம், இப்படி போயிட்டு இப்படி போட்டுக்கலாம். இதில் வந்து தருங்க, இது வந்து ஃப்ளாஷுக்கு கொடுத்துருக்காங்க, ஃப்ளாஷு மைக்குக்கும் கொடுத்துருக்காங்க, ஹெட்செட்டுக்கும் கொடுத்துருக்காங்க, HDMI மேக்ரோ சிஃபாஸ்டில் USB கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்கிறதுக்கான டெக்னாலஜிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் இதோட டீட்டெயிலிங், கார்டை பற்றி சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஆப்வியஸ்லி இதுதான் இதோட மெனூஸ் டீட்டெயில்ஸ். ஓகே, இந்த கேமராவோட டீட்டெயில் எல்லாமே பார்த்துட்டோம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கேமரா என்னோடது அப்படின்னு சொல்கிறதுக்கு, நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பெக் கொடுத்து நான் என்னோடய நிறைய படங்களும் இதில் எடுக்கிற மாதிரி நான் முடிவில் இருக்கேன். 8K ஷூட் ஆகுது, 8K கேமராஸ், மிரர்லெஸ் கேமரா 8K, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், 8K ஷூட் ஆகுது. கெனான் லேக் ரொம்ப 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 நல்லாயிருக்கு, கெனான் லேக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மேபி எனக்கு SLAGோட எனக்கு கெனான் லேக் எப்படி இருக்குதுன்னு எனக்கு நாங்கள் அடுத்த வீடியோவில் டெஸ்ட்டில் இதில் நான் கண்டிப்பாக போடுவோம்.
இது மாதிரி நிறையா ஸ்பெக் இருக்குது. 8Kல ஃபுல் ஃப்ரேமில் இந்த கேமரா யூஸ் ஆகுது. வேறு கெனானில் வந்து எப்போதுமே கிராப்பை கொடுப்பாங்க, 4Kல கிராப் கொடுப்பாங்க. இந்த கேமராவில் அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல, எல்லாமே எக்ஸ்ட்ரானரி ஸ்பெக்கை தான் கொடுத்துருக்காங்க. 8Kல நோ கிராப் ஃபார் 8K, நோ கிராப் ஃபார் 4K அண்ட் 120 ஃப்ரேம்ஸ் பேர் செகண்ட்ஸ் இன் 4K. ஸ்பெக்கில் வந்து எனக்கு ரொம்ப லைக் பண்ணி இந்த ட்ரெண்டில் ரொம்ப லோயஸ்ட் கேமராவில் எல்லா ஸ்பெக்கையும் கொடுத்த ஒரே கேமரா R5 தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பெக்கை கொடுத்து நம்மளை கெனான் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் வச்சிடுச்சு. ஓகே, இது மாதிரி நிறையா ஸ்பெக் பார்த்துருக்கோம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பெக்கை பேசியிருக்கோம், இன்டர்னலாக வந்து மெனுஸை பற்றி பார்த்துருக்கோம், இல்லை எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு, இது மாதிரி ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் தெரியணும் அப்படின்னா இதை ரெண்டல் பர்பஸ்க்காகவும் நாங்கள் வச்சுருக்கோம். இது மாதிரி நிறையா விஷயம் நாங்கள் பண்ணுறோம். மற்றபடி நீங்கள் எதாக இருந்தாலும் டீட்டெயிலில் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் வேணும்னா எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்த டவுட்ஸை அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீதர்.